ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் டிப்ஸ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்பவே சூப்பர் யம்மியான பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மாடர்ன் பிரெட் எடுத்திருக்கேன், அதிலிருந்து 8 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சுகர், இது வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும். 100 ml கீ எடுத்திருக்கேன், எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து நான் பாதாம், முந்திரி அண்ட் பிஸ்தா எடுத்துருக்கிறேன், இது வந்து உங்களோட சாய்ஸ் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இப்போது பாதாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஊற வச்சு அதோட தோலை வந்து நீக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் இந்த தோல் நீக்கின பாதாம், முந்திரி அப்புறம் பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி ஒரு கொரகொரப்பான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிருவேனா இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் அதோட டேஸ்ட். இப்போது நம்ம பிரெட் ஸ்லைசஸை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 8 துண்டு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரெட் ஸ்லைசஸை இன்க்ரீஸ் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க, தென் ஆப்போசிட்டில் திருப்பி இன்னொரு கிராஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெட் ஸ்லைசஸ் வந்து ஈவனாக ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிடும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம காற்றுல அப்படியே வச்சிடலாம். ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போது இதை மாதிரி எல்லா பீசஸையும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு ஃப்ரைங் பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் ஸ்லைசஸை ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் போல் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரெட்டில் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கும். ஸோ அதனால தான் இதில் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கீயோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கீலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஆயில் ப்ளஸ் வந்து கீ வந்து இதில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கிற ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வைக்கிறதுனால நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பிரெட்டில் வந்து ரொம்ப ஆயில் குடிக்காமல் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை ஆகும். அதே சமயத்தில் ஆயிலும் ரொம்ப இழுக்காது நம்மளோட பிரெட்டில். ஸோ நம்ம டைரெக்டாக பிரெட்டை கட் பண்ணணுமே ஆயிலில் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து நல்லாவே இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட்டில் ரொம்ப ஆயில் இழுக்காது, ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பிரெட் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பிரெட்டை வந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் ஆகியிருக்கு. இது ரெண்டு சைடும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்ட பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பர்ஃபெக்டாக ரெடி ஆகியிருக்கு. நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்க்கவே நல்ல ஒரு கிறிஸ்பியாக கோல்டன் லுக்கில் இருக்குது. ஸோ இது சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி வந்து போதுமான அளவாக இருக்கும். இது வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகும். ஸோ நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் பாயில் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கம்பி பதத்துக்கு வரும். ஸோ கம்பி பதம் வரும்பொழுது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிக்கலாம். கம்பி பதம் அப்படின்னும் போது இப்படி நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பதத்துக்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்தேன் இல்லையா, காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இப்போ நம்ம பாயில் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம். இதை நல்லா பொங்க விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 வாட்டி நல்லா பொங்கட்டும். பால் கொஞ்சம் திக்காகும் போது தான் அதோட வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஏன் தண்ணி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஸோ உங்களுக்கு பால் கொதிக்கிறதுக்கு. ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாலும் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிரெட் அல்வாவை. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கிற பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் பிரெட் ஃப்ரை பண்ண பிரெட் ஸ்லைசஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாலில் போட்டு இதை ஊற வைக்க போகிறோம். நம்ம இப்போ திக்காக காய்ச்சினோலையே அந்த பாலை வந்து இந்த அரேஞ்ச் பண்ண பிரெட் ஸ்லைசஸ் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம பண்ணுற போது நம்மளுக்கு பிரெட்டில் வந்து இந்த பால் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு. நம்ம பிரெட் ஸ்லைசஸ் நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா இப்போ ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு அல்வா சாப்பிடும் போது கொஞ்சம் பெரிய பீசஸாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு நிறைய சுகர் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகும். கை விடாமல் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் வரும். நம்மளோட பிரெட் அல்வா வந்து இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகியிருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்ச நட்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம அல்வா சாப்பிடும் போது சின்ன சின்ன நட்ஸ் கிடைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட சுவை. ஸோ இது ரெடியாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன பேனில் கீ வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூஸை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது வந்து கார்னிஷிங்காக. ஸோ நம்மளோட ரெடி பண்ண அல்வாவில் மேலே இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அல்வா வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். நம்மளோட பேனில் இது ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாமே நல்லா வெளியே வந்திருக்கு. அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம இந்த ஆயில் வந்து வெளியே வரத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகியிருக்கு. ஸோ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சூப்பர் சுவையான பிரெட் அல்வா வந்து இன்னைக்கு அருமையாக ரெடி ஆகியிருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாடா. ஹாவ் அ கிரேட் டே.